வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 27/10/2023 ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க, நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலும் சரி, இப்போ காலையில் இந்த பதிவை பார்த்தோன்னே வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நான் நண்பகல் மத்தியான நேரத்தில் தாங்க வீட்டில் இருக்கிற எல்லா வழியும் முடிச்சுட்டு நான் வழிபாடு செய்வேன், அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி, நான் ராகு காலத்தில் விளக்கேற்றுவேன் அந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு அந்த நேரத்துலையும் செய்யலாம், இல்லை நான் மாலை பொழுதில் மட்டும் வழிபடுறது தாங்க வழக்கம் அந்த நேரத்துலையும் செய்யலாம், நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவுமே நைட் 8 மணிக்கு மேலே சுக்கரகூரை நேரத்தில் இல்லை அப்படின்னா நள்ளிரவு பூஜையில் வணங்குறது தான் வழக்கம் அந்த நேரத்தில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். வேண்டுதல் இல்லாத மனிதரே இருக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பொறுத்து வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வண்டி வாங்கணும், ஒருத்தருக்கு கார் வாங்கணும், ஒருத்தருக்கு வீடு வாங்கணும், ஒருத்தருக்கு குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஒருத்தர் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும், பண வரவு அதிகம் இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல்களை வச்சு தான் நம்ம வந்து பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறோம். சில வேண்டுதல்கள் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, இன்று தீபம் ஏற்றும் போது இதை ஒரு 3 சொட்டு ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயம் ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறும். நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளாகட்டும் தாந்திரிக முறைகளாகட்டும் நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பொதுவாக வாராகிதேவி வழிபாட்டில் தீப வழிபாடு மிகவுமே பார்த்திங்கன்னா முக்கியமான வழிபாடாக கருதப்படுது. அதிலும் 5 தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுது. இன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே விளக்கில் 5 தீபம் ஏற்றணும். அகல் விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எந்த விளக்கில் நீங்கள் ஏற்றினாலும் ஒரே விளக்கில் 5 தீபம் ஏற்றணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லை தேங்காய்ண்ணெய் இல்லை, நம்மகிட்ட வந்து பஞ்சமி தீப வசி எண்ணெய் வாங்கியிருக்கிறவங்க அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்று நான் 3 எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். இழுப்ப எண்ணெய் மட்டும் வேண்டாம். மற்றபடி மற்ற எண்ணெய்கள்லாம் நீங்கள் கலந்து தாராளமாக உபயோகிச்சுக்கலாம். பஞ்சுத்திரி இல்லைன்னா வாழைத்தண்டு திரி இல்லை அப்படின்னா இப்போ தாமரை பூத்திரி, இந்த திரிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிகப்பு திரி, பச்சைத்திரி, என்ன திரினாலும் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே திரி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ விளக்கில் எண்ணெய் ஊற்றியாச்சு, திரி போட்டாச்சு. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 இலைகள் அல்லது 4 இலைகள் எடுத்து உங்கள் உள்ளங்கையை சுத்தமாக கழுவி துடைச்சிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு அந்த துளசி இலைகளை நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். கட்டை விரலால் இடது உள்ளங்கையில் துளசி இலைகளை வச்சு கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து அதில் வர்ற சாரை அந்த விளக்கில் ஊற்றணும். 3 சொட்டு இல்லைன்னா 5 சொட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த சொட்டானது, ஏன்னா எப்போவுமே எண்ணெய் கூட தண்ணி மிக்ஸ் ஆகாது, அப்படியே நடுவில் இருக்கும். நல்லா தீபம் எரிஞ்சு முடித்த பிறகு அது எரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் திரியோடு எல்லா திரியும் எடுத்து அதை தொடச்சி எடுத்து ஒரு கற்பூரம் வச்சு பொருத்திடுங்க. இல்லை அது வந்து எண்ணெயோடு கலந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு திரியை மட்டும் கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க, எந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாத்தியப்பட்டாலும் செய்யலாம். பௌர்ணமியில் செய்யலாம், அமாவாசையில் செய்யலாம். இப்படி செய்கிறதுனால உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இப்போ நான் சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து ஆதிதமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.